நமஸ்காரம், நான் கரசு, சென்னையிலேருந்து பேசுகிறேன். 25 days, 25 videos, அறியாமையிலிருந்து சுதந்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெட்ரூம் ஹெட்டர். இந்த மழை பெஞ்சதுன்னா ஹெட்ரூம்னால வர்றது பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற குரல்கள் நிறைய இடத்துல கேட்குது. அது எதனால் அந்த மாதிரி ஆகுது, அதுக்கு என்ன தீர்வுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாமா? இந்த ஹெட்ரூம் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்டுங்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறது ஆஸ் பர் டிராயிங் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். இது அனுபவத்தில் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிறக்கூடிய அனுபவம் தான் இது சரியா தப்பா, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதை நிரந்தரமாக நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரதுங்கிறது தெரியும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் ஒரு பெரிய மழை காற்றோட மழை பெஞ்சதுன்னா சில வீட்டில் இருக்கும். சில வீட்டில் சாதாரணமாக மழை பெஞ்சாலே அந்த டோர் வழியாக மழை தண்ணி கசிஞ்சு வெளியில் வந்துடும். ஆனால் டோரில் ஒரு கேப் இருக்காது, எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்துட்டு மழை தண்ணி உள்ளார வரும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டோர் இருக்கும், அதுக்கு மின்னடி கேட் இருக்கும். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துல படத்தில் வந்துட்டு இப்போ பாருங்கள், இந்த படத்தில் வந்துட்டு டோர் இருக்குது, டோருக்கு மின்னாடி கேட் இருக்குது, இந்த கேட்டில் ஷீட் இருக்குது இல்லையா, ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிற அந்த கேட்டு தாண்டியும் பெரிய மழை பெய்யும் போது சில இடத்துல தண்ணி உள்ளார வர்றதுன்னு இந்த வீட்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாலும் வருது, டோர் மட்டும் இருக்கிற இடத்துலையும் வருது, கடைசியில் ஒரு 2 அடி 3 அடி வரைக்கும் சன்ஷேட் இருக்கு, அப்பையும் இந்த மழை தண்ணி உள்ளார வருது. ஸோ இதுக்கு நிரந்தரமாக என்ன தீர்வுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எதனால் வருதுங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த நோய்க்குமே அதோட மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் அதுக்குரிய தீர்வு கரெக்டாக பார்க்க முடியும். இப்போ திருப்பியும் இந்த ஃபோட்டோ போடு. இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்துட்டு இப்போ உள்ளாரேந்து உள்ளார திறக்கிற மாதிரி இருக்குது, அதாவது படிக்கட்டுலேருந்து மேலே ஏறுறாங்க, ஏறும்போது டோரை உள்ளார திறக்கிற மாதிரி இருக்குது, கேட்டை வெளியில் திறக்கிற மாதிரி இருக்குது, அப்படிதான் பண்ணியாகணும். அப்போ டோர் உள்ளார திறக்கும்போது அந்த தட்டு டோர் வந்து அணையுது இல்லையா, அந்த ஃப்ரேமோட அது இப்படி அணைஞ்சிடுது. அணையும் போது இந்த இடத்துல மழை தண்ணி வந்துட்டு இப்போ பெரிய மழை, நான் சொல்கிறது ஷீட் இல்லாத ஒரு கேட்டை பற்றி பேசுவோம். இந்த மழை தண்ணி இங்கே வந்து பெரிய சாரலில் படும்போது அப்படியே ட்ராப் ட்ராப்பாக சும்மா அந்த டோரில் வந்து பதிஞ்சிருக்கும். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கீழே போயிட்டு டைரெக்டாக எங்கே போவோம், உள்பக்கமாக தான் போகும். இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இது மழையினுடைய வேகத்தையும் சாரலையும் பொறுத்து இந்த தண்ணி உள்ளார வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நேராக டெரஸ்லேருந்து கீழே இறங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபிலேயோ ரூம்லேயோ இறங்கி அங்கேருந்து கீழே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சொட்டு சொட்டாக ஊற்றாங்க. இது வந்து அந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே கோணி போட்டு அது போட்டு ஏமா பெரிய அவஸ்தை, வீடு முழுக்க நசன ஆகிவிடும். அது ஒரு பெரிய தலைவலி. ஷீட்டு போட்டால் வராது, ஷீட்டில் வந்து இவ்வளோ தூரம் மேலே தூக்கி இருக்குமே உண்மைதான். ஆனால் காற்றுனுடைய தன்மை, இந்த கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீடுனுடைய உயரம், அந்த கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மரத்தினுடைய தன்மை, மரத்தினுடைய காற்று, இப்படி பல விஷயங்கள் சேர்த்து தான் அந்த சாரனுடைய வேகத்தை அடிக்குது. நீங்கள் 3 அடி சன்ஷேட் போட்டுத்தாலும் சரி, இல்லை 4 அடி சன்ஷேட் போட்டுத்தாலும் சரி, மரத்தினுடைய வேகமும் ஓப்பன் பிளேஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த காற்று வேகமாக அடித்தது தான் நேராக வந்து இந்த மேலே இருக்கிற 1 அடி கேப்பில் கூட மழை தண்ணி பட்டு போகிறது. இப்போ திருப்பி இந்த ஃபோட்டோ போடுங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதுலேயும் இதே இஷ்யூஸ் தான், அந்த 1 அடி தான் கேப் விட்டுருக்கும், அந்த 1 அடி கேப்பில் அந்த மழை தண்ணி பட்டு உள்ளார வருது. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு ஆப்ஷன்னா உள்ளார திறக்கிற மாதிரி வச்சிருக்கிற டோர் நம்ம ஒரு காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டால் கண்டிப்பாக மழை தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி உள்ளார திறக்கிற டோரும் பிரச்சனை இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். இப்போ அதுக்கு தான் நான் வந்துட்டு என்னோடய பில்டிங்கில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ இப்போ ப்ளே பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், டெரஸ்லேருந்து இப்போ போகிறோம்,
போகும்போது ஒரு ஆறு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு ஹைட் தூக்கி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுலேருந்து தான் அந்த டோர் வந்து அந்த ஸ்டெப்ஸில் தான் அணையும். அப்போ டோர் என்ன பண்ணுறோம், நம்ம வெளியில் திறக்கிற மாதிரி வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? ஒன்று ஸ்டெப்ஸ் வந்துட்டு உள்ளார வந்துட்டு இதுலேருந்து ஒரு 3 அடி 4 அடி தனியாக போயிட்டு அதுக்கப்புறம் கேட் வச்சுருக்கோம். ஒன்று மழை தண்ணி இந்த 3 அடி இந்த கேட்டை தாண்டி உள்ளார வராது, எவ்வளோ சாரல் அடித்தாலும். அப்படியே சாரல் அடித்தாலும் அந்த டோரில் வந்து பட்டாலும் அந்த டோர்லேருந்து வழியிற தண்ணி திருப்பி கீழே அந்த கிரானைட் அந்த 3 இன்ச்சு அந்த வீடியோவில் பார்த்தீங்க, அந்த ஃபோட்டோஸில் கூட பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் கூட இந்த தண்ணி வெளியில் வந்து அது மட்டும் டெரஸில் அந்த தண்ணி போயிடும். எந்த இடத்துலையும் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் இதில் ஒரு சாரல் கூட அடிக்காது. ஒன்று இது வந்து நான் நார்மலாக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஹெட்ரூம் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்கிறோம், கஸ்டமர் இல்லை எனக்கு இப்படி தான் வேணும்னு சொன்னால் வேறு வழியில் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். அதை தாண்டி இல்லை எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு உள்ளார திறக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் என்ன பண்ண முடியும்னா, ஆப்போசிட்டில் பேரமட்டுவால் மேலே தூக்கிடும். பேரமட்டுவால் மேலே தூக்கிட்டோம்னா இந்த சாரல் வந்துட்டு மேலே படாது, அது ஒரு ப்ரொடக்ஷன் ஆகிடும். அப்போ உள்ளார திறக்கிற மாதிரி இருந்தால் கூட தண்ணி படாது. ஆனால் சைடுலேருந்து அடிக்கக்கூடிய மழை ஒரு பெரிய புயல் மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ சுற்றி தண்ணி அடிச்சுதுன்னா அப்போ வந்துட்டு இந்த டோரில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ரொம்ப 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 இந்த வாய்ப்பு கம்மி. ஆனால் இப்போ நான் அந்த வீடியோவில் போட்ட மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் கரெக்டாக பண்ணிவிட்டு உள்ளார முன்னாடி உள்ளார வச்சு ஒரு ஸ்டெப்பு ஒரு 3-4 இன்ச்சு கீழே இறக்கிட்டு அங்கேயும் ஸ்லோப் கொடுத்து இதை வந்து பண்ணிட்டோம்னா எந்த சூழ்நிலையும் மழை தண்ணி இந்த டோர் வழியாக உள்ளார வராது. இது நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப 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 சின்ன விஷயம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல மழை நேரம், 4 பேர் நல்லா வந்துட்டு அழகாக ஒரு ஆனியன் பஜ்ஜி சுட சுட போட்டு வீட்டில் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம், மழை மேஞ்சு கொண்டு சொட்டு 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 உள்ளார ஊற்றிக்கிட்டு தண்ணி சொட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அதில் நம்ம அரிசி கோணியை போடுறதா இல்லை ஒரு வாலியை கொண்டு வந்து வைக்கிறதா, அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த அவஸ்தை தெரியும். இது சின்ன விஷயம், அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கஸ்டமருக்கு வரக்கூடிய வலியை நம்ம குறைக்க முடியும். நம்ம அவங்களுக்கு ஒரு மருத்துவர் மாதிரி தான், நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள்கிட்ட வந்து வர்றதில்லை, இதெல்லாம் அனுபவத்தின் மூலியமாக தான் தெரிய முடியும். இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வீடு பண்ணும்போது நீங்கள் இதனுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு நீங்கள் வந்து கையாள முடியும். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இப்போ எப்படி அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு அனுபவம், நாளைக்கு ஒரு சுதந்திரம். நன்றி, நமஸ்காரம்.